விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நானோ யூரியா நல்ல பலன் தருமா? நானோ யூரியானா என்ன, அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய பலன்கள் என்ன, அது நல்ல வயல்வெளியில் வந்து நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கும்போது முழுமையான பலன் தருதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நானோ யூரியா அப்படின்றதுல வந்து அது வந்து யூரியான்றது பொதுவாக தழைச்சத்து தரக்கூடிய உரம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நானோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சிறிய அளவு அப்படின்னு அர்த்தம். அதாவது நானோ டெக்னாலஜின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது மிகச்சிறிய அளவிலான பொருள் அதிக பலன் தரக்கூடியது நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டெக்னாலஜி உருவாக்கப்பட்டது தான் இந்த நானோ யூரியா. நானோ யூரியான்றது வந்து ஒரு குறைந்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு மூட்டை யூரியா நம்ம போடுறதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே இது நீங்கள் அரை லிட்டர் பாட்டில் உள்ள இந்த நானோ யூரியாவை யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த பலன் கிடைக்கும். அந்தளவுக்கு அதனுடைய தன்மைகள் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து வயல்வெளியில் இதை வந்து என்ன ஒரு மூட்டை யூரியா அங்கங்க இருக்குது, ஆனால் இது வந்து வெறும் ஒரு சின்ன அரை லிட்டர் பாட்டிலில் வந்து இது எப்படி ஒரு மூட்டை யூரியா வந்து இதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு. சரி, இதை வந்து வயலில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோலியா ஸ்ப்ரே தான் மெயினாக. வந்து நம்ம ஃபோலியா ஸ்ப்ரே அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் தரும். நானோ யூரியா வந்து ஃபோலியா ஸ்ப்ரேயா, அதாவது இலை வழி தெளிப்பாக நம்ம வந்து இதை பயன்படுத்துறது நல்ல பலன் தரும். சரி, இலைவழி தெளிப்பாக பயன்படுத்தினா எப்படி இது யூரியானுடைய அந்த ஒரு மூட்டை யூரியா போட்ட அளவுக்கான எஃபெக்ட் இதில் இருக்கான்னா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ஒரு 100 லிட்டர் தண்ணியில், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில், ஒரு 1.5 லிட்டர்னா கரெக்டாக ஒரு 100 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்து நல்ல பலன் வந்து நல்லாவே இருக்குது. இதை வந்து எந்த வகையான பயிர்களுக்கு கொடுக்கலாம்? நம்ம அப்ளை பண்ண வயல்களை வந்து நம்ம பார்த்தோம். நம்ம அப்ளை பண்ண வயல்களை பார்க்கும்போது இது வந்து நல்ல பலன் கொடுக்குறத நம்ம வந்து முழுமையாக பார்க்கணும். பொதுவாக யூரியாவினுடைய பங்கு என்ன வந்து தழைச்சத்து தான் கொடுக்குது. இந்த தழைச்சத்து வந்து நமக்கு வேறு வேறு சோர்ஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தன்மையில் வந்து நமக்கு தழைச்சத்துகள் கிடைக்குது. உதாரணமாக நம்ம இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிரீன் மெனியூர் அல்லது கிரீன் லேத் மெனியூர், அதாவது வந்து நம்ம சணப்பை தக்கை பூண்டு போன்ற கிரீன் மெனியூர், அதாவது தழை உரங்கள், தழைகளை வளர வச்சு அதை மடக்கி கொடுது, அதன் மூலமாகவும் நமக்கு வந்து இந்த தழைச்சத்து கிடைக்கும். அப்புறம் கிரீன் லீஃப் மெனியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வேறு வெளியே கிடைக்கக்கூடிய வயல்வெளிக்கு அப்பாற்பட்டு வெளியே சுற்றுப்புறங்களில் கிடைக்கக்கூடிய தழைகளை கட் பண்ணி கொண்டு போட்டு அதன் மூலமாகவும் இந்த தழைச்சத்தை வந்து நம்ம வயலுக்கு கொடுக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே பெய்யக்கூடிய மழையிலே அதிக அளவு நைட்ரஜன் சத்து தான் இருக்குது. நார்மலாக வந்து ஒரு மழை பெஞ்சு ஒரு 4 நாள் அல்லது 5 நாள் ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து கூட நம்ம வந்து அந்த வயலில் போய் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வயல் வந்து நல்லா க்ரீனிஷாக மாதிரி இருக்கும். அது காரணம் மழை தான், அந்த மழை பெஞ்சு ஈரம் வந்ததுனால நம்ம அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி பெய்யக்கூடிய மழை வந்து அந்த வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை கரைச்சி கொண்டு வந்து அந்த தலைகள் மேலே, அதாவது இந்த போலியா ஸ்ப்ரே மாதிரி இலைகள் மேலே விள வைக்கிறது தான் இந்த பசுமை தன்மை வந்து அதிகமாகிறதுக்கான காரணம். மழை பெஞ்சு உடனே எல்லா பயிரும் பச்சை கட்டி வர்ற மாதிரி பசுமையாக வர்றதுக்கான காரணம் காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்து தான். கிட்டத்தட்ட ஒரு 70-75% வரைக்கும், 70-72% வரைக்கும் வந்து காற்றில் வந்து நைட்ரஜன் சத்து தான் இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் வந்து மழை பெய்யும் போது வர்றதை வந்து பயிர்களுக்கு வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம், அப்புறம் வந்து நன்றாக முக்கிய தொழு உரம், மாட்டு எரு, கோழி எரு, ஆட்டு எரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய குப்பைகள், வீட்டு கழிவுகள் மூலமாக கூட நம்ம வந்து இந்த நைட்ரஜன் சத்தை பயிர்களுக்கு கொடுக்க முடியும். அப்புறம் வந்து இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மீன் அமிலம், நம்ம தயார் பண்ணக்கூடிய மீன் அமிலம், அப்புறம் வந்து ஃபல்விக் ஆசிட், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், ஹியூமிக் ஆசிட் போன்ற சத்துக்களை கொடுக்கறது மூலமாகவும் இந்த நைட்ரஜன் தேவையை பயிர்களுக்கு நம்ம ஈடுகட்ட முடியும். இந்த மாதிரி இயற்கையில் கிடைக்கிறது ஒரு பக்கம் போக, இந்த நானோ யூரியாவும் ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம பயன்படுத்திய வயல்களில் வந்து நேரடியாக பார்க்கும்போது நல்ல பலன் அளிக்கிறது நம்ம நேரடியாக பார்க்குறோம். அப்போ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவுடைய தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குது, யூரியாவுடைய உற்பத்தி வந்து குறைவாக இருக்குது, மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுகள் வந்து கூடுதலாக இருக்குது. அதாவது ரெக்கமெண்டேஷன் சொன்ன அளவு காட்டிலும் மக்கள் அதிக அளவு பயன்படுத்துறதுனால யூரியா தட்டுப்பாடு நிலவுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணனா இந்த மாதிரி நானோ யூரியாலாம் கொண்டு வந்து நம்ம வந்து பண்ணலாம். இன்னொன்று, இந்த நானோ யூரியா வந்து இப்போ யூரியா வந்து அதிக அளவு நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர், யூரியா போன்ற நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம அதிக அளவு பயன்படுத்தும் போது மண்ணினுடைய வளம் வந்து மிக விரைவாக பாதிக்கப்படுகிறது. மண்ணினுடைய வளம் பாதிக்கப்பட்டு மண் வந்து பயிர்கள் விளையக்கூடிய சூழ்நிலை அற்றதாக, பயிர்கள் விளைய ஏற்றதாக இல்லாமல் அது வந்து பயிர் விளைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து மண்கள் வந்து மாற்றப்படுது. அதாவது மண்ணினுடைய மலட்டுத்தன்மை அதிகமாகிறது, அல்லது ஃபெர்டைல் சாயில் வந்து நான் ஃபெர்டைல் சாயிலாக மாறுது வந்து இல்லை, அல்லது வந்து இது வந்து எப்படின்னா மண்ணினுடைய வளம் வந்து முழுமையாக பாதிக்கப்படுது. அப்போ நாளடைவில் வந்து இது வந்து விவசாயம் செய்ய ஏற்றத பூமியாக இல்லாமல் மாறிவிடக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது. நம்ம அதிகமான நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர் அல்லது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணும்போது, அப்போ அந்த வகையில் வந்து இந்த நானோ யூரியாலாம் யூஸ் பண்ணும்போது மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய செலவினமும் குறைக்கப்படுது.
ஸோ நானோ ஏரியாவை தாராளமாக பயன்படுத்தலாம். நானோ ஏரியாவை எவ்வாறு பயன்படுத்துறது, எவ்வளவு பயன்படுத்துறது, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நானோவியா சரி, ஏக்கருக்கு வந்து அரை லிட்டர் வந்து ஒரு இடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும்னு சொல்கிறீங்க. அடுத்து இரண்டாவது டோஸ் வந்து அப்படியே ஒரு ஏக்கருக்கு ஒரு இரண்டு முறை பயன்படுத்த, ஒரு நெல் பயிர் அப்படின்னா ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை வந்து நீங்கள் நானோ ஏரியாவை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடியதாக இருக்கும், நல்ல வித்தியாசம் வந்து வயலில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். சரி, இதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபோலியர் அப்ளிகேஷனாக 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து இந்த நானோ யூரியா வந்து நீங்கள் ஃபோலியர் அப்ளிகேஷனாக பண்ணுறது, பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது, பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நல்ல மாற்றத்தையும் நல்ல விளைச்சலையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ யூரியா கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நானோ யூரியாவை பயன்படுத்தலாம். சரி, எந்த வகையான பயிர்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறது, எந்த மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நெல்லிலிருந்து ஆரம்பித்து கரும்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து காய்கறி பயிர்கள், பூஞ்செடிகள், முக்கியமாக தீவன பயிர்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தீவன பயிர்கள், மாட்டுக்கு படக்கூடிய தீவன சோளம், தீவன புல் போன்றவற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோடர் கிராப்னு சொல்லுவோம் இல்லையா, தீவன பயிர்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம நைட்ரஜன் சத்து கொடுத்தா தான் அதோடைய வளர்ச்சி வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம அதை வந்து அடிக்கடியே ஒரு 40 நாள், 30 நாள், 40 நாளைக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ கட் பண்ணி திரும்ப வளரும்போது திரும்ப அதுக்கு வந்து நம்ம வந்து நைட்ரஜன் சத்து அல்லது நைட்ரஜன் உரங்களை கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நானோவியா வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு இடம் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த இடம் வந்து நீங்கள் வளர்ந்து வரும்போது திரும்ப வந்து நீங்கள் ஒரு இடவை இந்த நானோவியாவை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அபாரமான வளர்ச்சியும் கிடைக்கும், அந்த பயிருக்கு தேவையான தழைச்சத்தையும் வந்து பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ நானோ யூரியா வந்து எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி நானோ யூரியான்ற விதத்தில் எடுத்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்துறது ஒரு நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும், முழுமையான பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நானோ யூரியா வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய அல்லது நானோ யூரியா பற்றிய அல்லது விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.